அந்த காலத்தில் மாடு வளர்க்கும் தொழிலுக்கு வந்து அதிகமாகவே முக்கியத்துவம் தரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மாடு வளர்த்துறது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயமாகவே கருதப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலையும் தீவன தட்டுப்பாடுலையும் வந்து மாடு வளர்க்குறது வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஆனால் குறைந்த அளவுக்கு தீவனங்கள் உண்ணக்கூடிய நாட்டு குட்டை மாடு, ஸோ குட்டை மாடு அப்படின்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குட்டை மாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டை மாடுனா என்ன, குட்டை மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் என்ன, குட்டை மாடுனா என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போய் நம்ம பார்க்கலாம். எங்களுடைய மாடு அதான் நாங்கள் சிறு வயதிலிருந்து எங்கள் தாத்தம்பாட்டம் முப்பாட்டத்துலேருந்து இந்த குட்டை ரகம்ங்கிற ஒரு மாடுங்க. இப்போ பொங்கணும் இது தஞ்சை குட்டை, கடலூர் குட்டை, கொங்கை குட்டை, இந்த மாதிரி வந்து நிறைய வகையான கொங்கை குட்டை மாடுகள் எல்லாம் அழிஞ்சே போச்சு. அழி விளிம்பிளிங் கூட இல்லை, எல்லோரும் அழிஞ்சே போச்சுங்க. வீட்டுக்கு ஒரு குட்டை மாடு வந்து வளர்த்துனாங்கன்னா அவங்க மாடும் நல்லாயிருக்கும், அந்த மண் வளமும் நல்லாயிருக்கும், அந்த மக்களும் அது அந்த மாட்டுக்கூட புழங்குற அந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் வந்து இந்த மாட்டை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் வந்தோமோ தவிர, ஒரு சிலர்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மாடு எங்களால் வந்து பெருசாக இருக்குது, எங்களால் வந்து இடம் இல்லை, டவுன்குள்ளே இருக்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் டவுன்குள்ளே இருக்கிறோம், எங்களால் முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி குட்டை ரக மாடுகளை நம்ம வளர்த்தலாம். 2.5-3 லிட்டர் பால் வந்து கறக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள இந்த பால், இந்த பாலில் வந்து ஃபேட்டு பார்த்திங்கன்னா 9-11 வரம்படிக்கு எங்கள் மாடுகள்லாம் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். அனலைசரில் மில்க் அனலைசர்ன்ட்டு இருக்குங்க, இப்போ எல்லா சொசைட்டிலையும் பால் சொசைட்டிலையும் இருக்குது. அந்த சொசைட்டிலே இந்த பாலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே எஸ்என்எஃப் ஃபேட்டு ப்ரோட்டீனு வாட்டர் லெவலு உங்களுக்கு எல்லாமே அதில் தெரிஞ்சிடும், லாக்டோஸு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியும்போது இது ரொம்ப அற்புதமான ஒரு பால். இந்த பால் வந்து மருத்துவ குணம் உள்ள பால். இந்த பால் இதுதான் திருப்பதி தேவஸ்தானத்தில் புங்குனூர் குட்டைன்னு ஒரு குட்டை ரகத்தை மாட்டை தான் வந்து அவங்க வளர்த்தி அந்த பாலில் தான் நெய் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு நாங்கள் காது வழி செய்தியாக நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த மாட்டை வந்து டவுன்காரங்களும் வளர்த்த ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் எங்கேமோ பொருந்துக்கும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மேவு தான் எடுக்கும். 2.5 லிட்டர் உறுதியாக கறக்கும், 2 லிட்டர் உறுதியாக கறக்கும். குட்டை மாடுவும் ஒன்று, அது போக வந்து கொங்க மாடுன்னு இருக்குதுங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு பர்கூர் பகுதியில் இருக்கிறவங்க பர்கூர் மாடு, ஆலம்பாடின்னு வளர்த்திட்டு இருக்கிறாங்க, அப்புறம் புளிக்குளம் மதுரை விழுப்புரம் சைடில் வளர்த்துறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் கொங்க குட்டைன்னு ஒன்று இருக்குது, கொங்க குட்டைன்னு இருக்குது, அது போக வந்து கொங்க மாடுன்னு இருக்குதுங்க. மலைக்குள்ளையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு மலைக்குள்ளையெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு அப்படியே வந்து பட்டி போட்டு நாங்கள் வந்து அதை காப்பாற்றி ஒரு 150 மாடு எங்கள்கிட்ட பட்டி மாடு கொங்க மாடு இருக்குது. அது பட்டி போட்டு நாங்கள் வச்சு வளர்த்தி இன்றைக்கி என்ன இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நாங்கள் வளர்த்தலை இந்த மாட்டை. எங்கள் நாங்கள்லாம் குழந்தையில் இருக்கும்போது எங்கள் 3 வில்லேஜில் 1.5 லட்சம் மாடு இருந்தது. எங்கள் மாடெல்லாம் மேய்ப்பாருங்க, இவங்க மாடு இவங்களும் எங்கள் கரடிமடை வில்லேஜ்லேருந்து இவங்க இவர் வராருங்க, இவர் பேர் கருப்புசாமி. இவரெல்லாம் வந்து வாழ்நாளவே வந்து மாட்டுக்குன்னே அர்ப்பணித்தவர். இவரெல்லாம் அவ்வளோ எழுதி வச்சு மாடு உழவோட்டி எல்லா வேலையும் பண்ணவர். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு வேலையே இல்லை, விவசாயம் எல்லாம் டிராக்டர் வந்துருச்சு எல்லாம் வந்தனால இன்றைக்கி ஒரு நாள் வளர்த்த முடியாமல் இடம சுருங்கிருச்சு. மலைக்குள்ள மெயின் வந்து இந்த மாட்டை வந்து காப்பாற்றணுன்னா, இந்த மாடு எந்த மாடாக இருந்தாலும் சரிங்க, இந்த மெயின் இந்த மாட்டை காப்பாற்றணுன்னா முதல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மேய்க்கிறதுக்கு பட்டி பாஸ் தரணும். இது ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து பட்டி பாஸ் தந்தால் தான் இந்த மாட்டு வளமும் நல்லாயிருக்கும், அங்கே அந்த ஃபாரஸ்ட் வெஜிடேஷனும் நல்லாயிருக்கும். யானைகள் மெயின் வந்து இப்போ யானை பிரச்சனை பெரும் பிரச்சனை, அனிமல்ஸ் பிரச்சனை ஊருக்குள்ளே வருது ஊருக்குள்ளே வருதுன்னு ஒரே பிரச்சனை. அன்றைக்கி பட்டி மாடு நாங்கள் மேய்க்கும்போது எந்த விதமான மாடு வரல. அன்றைக்கி நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறம் நேராக போய் நேராக போய் கட்டுத்தரக்குள்ள தான் போவோம், மாட்டு கட்டுத்தரக்குள்ளே தான் வருவோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஹெச்எஃப் ஜெர்சி எந்த காலத்துலையும் நாங்கள் வளர்த்துனதே இல்லை. எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே எங்கள் வீட்டில் ஹெச்எஃப் ஜெர்சி வடநாட்டு மாடுக இது எதுவுமே வளர்த்துனதில்லை. எல்லாமே கொங்க மாடுகளும் குட்டை ரக மாடுகளும் இது தான் வளர்த்திட்டு இருந்தோம். கம்மியாக பால் இருந்தாலும் அந்த பால் தான் நாங்கள் குடிக்கிறோம், அதுதான் ஊட்டச்சத்து. நாங்கள் எல்லாம் அதில் தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம், அந்த மாட்டு பால் குடிச்சு தான் வளர்ந்தோம். இந்த நாட்டின குட்டை மாடுகள் குறைந்த தீவனத்தை எடுத்துக்கொண்டு அதிக சத்தும் சுவையும் மிக்க பாலை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் கலப்பின மாடுகள் வந்து அதிகரித்த காரணத்தினால இந்த குட்டை மாடுகள் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஸோ அரசு வந்து இந்த குட்டை மாடுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், வீட்டுக்கு ஒரு குட்டை மாடு வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த குட்டை மாடை வந்து நம்ம பாதுகாக்க தவறுனா இந்த குட்டை மாடுகளை நம்ம பிற்காலத்தில் ஃபோட்டோவில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.